நான் சொல்லட்டுங்களா, நீங்க சொல்றீங்களா? வஞ்சனையா என்ன மேம்? நான் ஆரம்பிச்சிடலாம், ஆ நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா? நீங்க அப்ப தொடங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ சரி, நான் தொடங்கிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு யாருமே வந்து அன்மியூட் பண்ணிடாதீங்க. நேற்று மாதிரி ஒரு சிலர் வந்து அன்மியூட் பண்ணிட்டு திரை வந்து நடக்காம இருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரசனம் நீங்க தொடங்கிடுங்க. ஆ ஓகே. ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இணைய வழியில இரண்டாம் நாள் நிகழ்வு இதே தொடங்க உள்ளது. இரண்டாம் நாள் நிகழ்வுடைய தலைப்பு தொழிலக்கண மரபுகள். சிறப்பு வல்லுநர் திருவனந்தபுரம் கேரள பல்கலைக்கழகம் தமிழ்துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் எப்சி ரோஸ் மேரி அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கின்றார்கள். அவர்களை முறைப்படி வரவேற்புரை வழங்கி இந்த அமர்வை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியவர் நம்முடைய எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தா ரா எப்சிபா பியூலா சுகந்தி அம்மா அவர்கள். அவர்களை முறைப்படி வரவேற்புரை வழங்க வருமாறு தமிழ்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம மத்தியில் இரண்டாம் நிகழ்வாக இந்த இலக்கண மரபுகளில் சொல்லிலக்கண மரபு பற்றி பேச இருப்பவர் கேரள பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஹெப்சி ரோஸ்மேரி அவர்கள். இவர்கள் சிறு வயதிலேயே இந்த தன்னை மொழிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். மொழியியல் வல்லுநராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இவர் ஜேஆர் மூலமாக ஆய்வு மேற்கொண்டவர். ஜூனியர் ஃபெல்லோஷிப்ல இவர் ஆய்வு செய்து வீரசோழியம் நேமிநாத ஒரு ஒப்பாய்வு என்ற தலைப்பில் கி நாச்சிமுத்து பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்களிடம் அவர்கள் நெறியாளராக இருந்து நெறிப்படுத்த இவர் முனைவர் பட்டம் பெற்றவர். இப்படியாக தொடர்ந்து இலக்கணம் பற்றிய ஆய்வுகளே இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். வீரசோழியம் நேமிநாதம் ஒரு பார்வை 2017 ஒப்பீட்டு நோக்கில் இலக்கணம், அது 2008 தமிழ் வடமொழி இலக்கண உறவு எழுத்து என்ற தலைப்பில் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். சமத்துவ பேராசிரியர் கி நாச்சிமுத்து என்ற தலைப்பில் 2015 அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். வண்ண சினைச்சொல் அப்படிங்கிறதே வச்சே ஒரு புத்தகம் 2017 எழுதியிருக்கிறாங்க. எழுத்து இலக்கண மரபு 2019 இப்படியாக 7 புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இவருக்கு சிறந்த பேராசிரியருக்கான விருது ஃபர்ஸ்ட் ஃபெக்கல்டி விருது 2018 இவருக்கு கிடைச்சிருக்குது. கவியரசர் கண்ணதாசன் ஆய்வு செம்மல் விருது 2019 இவருக்கு கிடைச்சிருக்குது. இவரது வழிகாட்டுதலில் 10 ஆய்வாளர்கள் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். செங்காந்தல் ஸ்பார்க்லிங் அப்படிங்கிற 2 இணைய இதழ்களில் ஆசிரியர் குழுவில் பணியாற்றி வருகிறார். பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்விதழ்களில் 18க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை இவர் அளித்துள்ளார். தேசிய கருத்தரங்கம் மற்றும் பன்னாட்டு கருத்தரங்கங்களில் 60க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அளித்துள்ளார். கேரள பல்கலைக்கழகத்தில் 20க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். பல்கலைக்கழக கேரள பல்கலைக்கழகத்தில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான புத்தொழி பயிற்சியை, அது யூசிஜி ஹெச்ஆர்டிசி, இந்த புத்தொழி பயிற்சியை பேராசிரியர்களுக்கான புத்தொழி பயிற்சியை ஒருங்கிணைப்பாளராக இருந்து 2 முறை செய்துள்ளார். இப்போது தொடர்ந்து சொல்லடைவுகள், சொல் தரவுகள் இவைகளை உருவாக்கும் பணியில் தொடர்ந்து இலக்கியங்களில் சொல் தரவுகளை சேகரிக்கின்ற அந்த பணியை இவர் சொல் அகராதியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இப்படியாக தன்னுடைய இருப்பிடத்தில் இருப்பிடத்துக்கு எல்லாரையும் அழைத்துக் கொள்கின்ற ஒரு தன்மை போல இவர் கேரள பல்கலைக்கழகத்திலிருந்தே தொடர்ந்து
இலக்கணத்துக்காக பல தம் பங்களிப்பை செய்திருக்கின்ற இவர் இங்கு இப்போது தொல்லிலக்கண மரபு என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அவர்களை எஸ்ஆர்எம் தமிழ்துறை சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் மேடம் வணக்கம். கேக்குங்களா மேம்? கேட்குது மேம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த 6 நாள் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு நிகழ்விலே என்னையும் அழைத்தமைக்கு ஜெயகிருஷ்ணன் ஜெயகணேஷ் சார் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து செயல்படக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த அமர்வினுடைய பொறுப்பாளராக இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய பெயரை ஒத்தே காணப்படக்கூடிய ஹெப்சிபா பியூலா அம்மா அவர்களுக்கும், இந்த இணை இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று உங்களோடு பேச இருப்பது சொல்லிலக்கண மரபு அப்படிங்கிறது தான் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. என்னுடைய தலைப்பை ஒரு 4 நிலைகளிலே நான் வைத்திருக்கிறேன். அதாவது தொல்காப்பிய சொல்லதிகார அமைப்பை பற்றி முதலில் பேசி, அதுக்கு முன்னதாக மரபுனா என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக தொல்காப்பிய சொல்லதிகார அமைப்பை பேசி சொல்லிலக்கண மரபுனா என்ன, அப்புறம் இந்த தொடர் நிலைகள்ல சொல்லிலக்கணத்தினுடைய பங்கு என்ன, வினை இலக்கண மரபு அப்படிங்கிற நிலையில என்னுடைய உரையை நான் வடிவமைத்துள்ளேன். இதுல மரபு அப்படிங்கிறது தான் நேற்று ஐயா பேசும்போது கூட சொன்னார்கள், இதுக்கு இது 3வது ஆசிரியர் திறன் மேம்பாட்டு இது இந்த இலக்கண மரபு அப்படிங்கிற தலைப்புல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த இலக்கண மரபு அப்படிங்கிறது ஒவ்வொரு கூறுகளுமே தனித்தனியாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் முதல்ல நான் சொல்ல விரும்புவது. ஏன் அப்படின்னா எழுத்திலக்கண மரபையே நாம ஒரு 6 நாள் வைக்கணும், சொல்லிலக்கண மரபும் அது மாதிரி வைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு எல்லைகளை கொண்டதுதான் இந்த இலக்கண மரபு அப்படிங்கிறது. அதற்கு முன்னதாக நான் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உண்மையிலேயே எழுத்திலக்கண மரபு பற்றி தான் பேசி அப்புறமா சொல்லிலக்கண மரபு நாளைக்கு தான் கொடுத்துருந்தாங்க. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நான் தான் இன்னைக்கு கேட்டு வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த மரபு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகலாம். மரபு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆனா எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, ஒரு செயலானாலும் சரி, கொள்கையானாலும் சரி, அது கால காலமாக இளம் தலைமுறையினருக்கு, முந்தி காலம் முதல் இன்றைய தலைமுறையினருக்கு எது எடுத்து கொண்டு வரப்படுகிறதோ அதைத்தான் நம்ம மரபு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு படைப்பாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு கருத்தாக்கமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது காலம் கடந்து நிற்குமேயாயில், அல்லது அந்த ஒரு சமூகத்தால் அது பின்பற்றப்படுமாயின் அதை நாம் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா மரபு அப்படின்னு சொல்லலாம். சாரி, சரி, இப்படி மரபு அப்படின்னு நாம அதை சொல்லிக்கலாம். அதாவது ஒரு மொழியில அந்த மொழி பேசக்கூடியவங்களுடைய அந்த மரபு இலக்கணங்கள்லையும் பதிவாயிருக்குது. இலக்கண நூல்கள் அதை எப்படி வரையறுத்துறாங்க அப்படின்னா வழக்கு, செய்யுள், இலக்கணம், அதுக்கப்புறமா தான் மரபை பற்றி பேசுறாங்க. அப்போ அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கால வழக்குகள் இலக்கியங்கள்லையும் இலக்கணங்கள்லையும் பதிவிடும் போது அது வழக்காகிறது. அதே வழக்கு தான் மொழி நிலையில எடுத்து செல்லும் போது அது இலக்கணமாக மாறுகிறது. இது இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு உறவு மாதிரி அல்லது வேர் போன்று திகழ்வதுதான் இந்த மரபாக திகழ்கிறதை நாம பார்க்கலாம். மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த மரபு எப்படி காலங்காலமாக கடந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது மொழி காலகாலமாக நம்முடைய சமூகத்திலே பரவி வருகிறது. இதுக்கு சான்றாக அந்த தொல்காப்பியர் கால வழக்குல இருந்து இன்றைய கால வழக்கு வரைக்கும் மொழியில எந்தவித மாற்றமும் அல்லது பாகுபாடும் என்ன செய்யவில்லை, நிகழலை. தொடர்ந்து அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைய வரைக்கும் அதோடைய தன்மை வந்து மாறாம இருக்குது. ஆனா புது புது விஷயங்கள் அந்த இதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. மொழியினுடைய வழக்கு கூறுகள் ஆனாலும் சரி, அல்லது அதனுடைய அமைப்பானாலும் சரி, எந்தவித மாற்றமும் இன்றி காலம் கடந்து இன்றைக்கும் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த
ஒரு பிரதி ஆனாலும் சரி, அல்லது காலநிலையில் அந்த கால நீட்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பரிணாம வளர்ச்சி பெற்று நிகழ்கிறதை நம்ம பார்க்கலாம். இனி இலக்கண மரபுக்குள்ள வரும்போது, நம்ம நேத்தே சார் பேசியிருப்பாங்க, சீனிவாசன் சார் பேசியிருப்பாங்க, அவர் வந்து பல மரபுகளை காலவாரியாக எடுத்து சொன்னாரு. இங்க இலக்கணத்தை நம்ம பொறுத்த வரையில ஐந்து இலக்கண மரபு போக, ஆறு இலக்கண மரபு, ஏழு வகை இலக்கணம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஆனா இந்த இலக்கண மரபுகள்லேயே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று தொடர்ச்சியான ஒரு நிலையை நம்மளால பார்க்கலாம். எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அது முதல் எழுத்து, சார்பு எழுத்து, புணர்ச்சி அப்படிங்கிற நிலையில போகும். அதே நேரத்துல சொல்லிலக்கண மரபுக்கு நம்ம வரும்போது அது பெயர், வினை, இடையூறு என்ற நிலைகள்லாம் வருது. பொருள் இலக்கணம் வரும்போது அகம் புறம் என்ற ஒரு கோட்பாட்டு நிலையிலே அந்த பொருள் இலக்கணம் பார்க்கப்படுவதையும், தொடர்ந்து யாப் இலக்கண மரபு, அணி இலக்கண மரபு, அதே மாதிரி அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என்று சொல்லியும் பாட்டியல் இலக்கண மரபுகள் வரைக்கும் நம்ம இலக்கண மரபுகளை நாம் பார்க்க முடிகிறது. இனி இந்த தமிழ் மொழியில இந்த மாதிரியான வேறுபட்ட மரபுகள் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உரையாசிரியர்கள் அந்த தொல்காப்பியத்தை ஒவ்வொரு நிலைகள்ல வைத்து வாசித்திருக்காங்க அப்படிங்கறதுதான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இனி காலகாலமாக இந்த தொல்காப்பியம் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு கோட்பாட்டு அடிப்படையில என்ன செஞ்சிருக்காங்கன்னா வாசிப்புக்கு உள்ளாயிருக்குது அப்படிங்கறதுதான். அது சமயம் கடந்து, மொழி கடந்து, கோட்பாடுகள் கடந்து வாசிக்கப்பட்ட ஒரு இலக்கணமாகத்தான் தொல்காப்பியம் திகழ்ந்திருக்குது. இந்த தொல்காப்பியத்துல கூட உரையாசிரியர்கள் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய கோட்பாட்டுகளையும் பதிவிடுறாங்க. இப்போ சமீபத்துல சேவை சண்முகம் ஐயா கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதாவது இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே மொழியியலோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது. அப்படி ஆகும்போது தொல்காப்பியத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தொடர் நிலைகளுக்கு உட்படுத்தி அவர் என்ன செய்யறாரு, தொல்காப்பிய தொடரியல் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை கூட எழுதியிருக்கிறாங்க. அப்போ அது தொல்காப்பியத்தை இன்றைய வளர்ச்சி அடைந்த நிலையிலே காணக்கூடிய, மொழியில் கூட ஒப்பிட்டு நோக்கக்கூடிய அல்லது ஒப்பிட்டு வாசிக்கக்கூடிய ஒரு மரபு. அது போக ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன வரைவியல் நோக்கி தொல்காப்பியத்தை அணுகியிருக்கிறாங்க. எப்படி அந்த இனக்குழுக்களுடைய அடிப்படையில அதை வாசிப்புக்கு உட்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொல்காப்பியம் இன்றைய அளவு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யப்படுது அப்படின்னா, தொல்காப்பியத்தை ஒரு கோட்பாட்டு நிலையில அல்லது மரபு அடிப்படைகள்ல என்ன செஞ்சிருக்காங்க, வாசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது இந்த சிந்தனை மரபு உரையாசிரியர்களுக்கு உரையாசிரியரும் மாறுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க உரை எழுதும் போது கூட அந்த உரையினுடைய தாக்கத்தினால் அந்த மரபுகள்ல சில மாற்றங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறது தான். அப்படி ஆகும்போது இங்க சமய சிந்தனை என்று சொல்லும் போது, பெயரில் தோன்றும் பாலரை கிளவியும் வினையில் தோன்றும் பாலரை கிளவியும் மயங்கள் கூடாது அப்படிங்கிற ஒரு நூற்பாவை வச்சுக்கிட்டு அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெயர்ல என்ன தோன்றுதோ அதுதான் வினையிலையும் தோன்றணும் அப்படின்பாரு. அதே மாதிரி எழுத்து சொல்லும் போது அகரம் முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப அப்படிம்பாங்க. இந்த நகரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண் பாலை குறிக்குது என்றும், இந்த ஆண் அதாவது சமண கொள்கைப்படி ஒரு ஆணாக பிறந்து அல்லது ஆணாக பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் முக்தி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது மாதிரிதான் ஒரு அகரத்துல தொடங்கி நகரத்துலதான் என்ன செய்யணும், அந்த ஆண்பால் விகுதியிலதான் முடியணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மனதில் கொண்டுதான் இத்தகைய நிலையெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுட்டு போறாங்கன்னா சொல்றாங்க. இனி இதே தொல்காப்பியத்தை வடமொழி அடிப்படையில, வடமொழி பின்னணியத்துல பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பிற இலக்கணங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை என்று பல நிலைகள்ல இது விருந்தப்பட்ட ஒரு மரபாக நமக்கு தோன்றுது. இனி இந்த தமிழ் இலக்கண மரபு குறித்து பல ஆய்வுகள், கட்டுரைகள் இன்னும் காலம் கடந்தும் என்ன செஞ்சிட்டு இருக்குதுன்னா வந்துட்டு தான் இருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நூல்களை மட்டும்தான் நான் இங்கு சுட்டி காட்டுகிறேன். தமிழ் வடமொழி இலக்கண மரபை எடுத்துக்கூறுவதற்கு தனிப்பட்ட ஆய்வுகளும் ஒப்பீட்டு ஆய்வுகளும் தோன்றுது. இதுல மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இலக்கண ஆய்வு, பெயர் வினை அப்படின்னு சொல்லிட்டு மோ இஸ்ரேல் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்லியல் சொல்லியல்ல ஆண்டிதேவன் ஐயா அவர்களும், தொல்காப்பிய தொடரியல் சொல்லிலக்கண கோட்பாடுன்றத சேவை சண்முகம் ஐயா அவர்களும், இலக்கிய உலகில் புதிய பார்வை அப்படிங்கிறது பொற்கோ அவர்களும், தொல்காப்பிய ஆய்வின் வரலாறு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும், இலக்கண மரபுகள் ரா சீனிவாசன் சார் உள்ளிட்ட, அல்லது தமிழ் வரலாற்று இலக்கணம்
வேலுப்பிள்ளை அவர்களுடைய நூல்களும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல்களாக திகழ்கின்றது. அதே மாதிரி இந்த தமிழ் வடமொழி ஒப்புமை குறித்த ஆய்வுகளும் இன்னைக்கு வந்திருக்குது. தமிழ் வடமொழி இலக்கண மரபை எடுத்துரைக்கக்கூடிய வீரசூரி இலக்கண கோட்பாடு சு ராஜாராமையா அவர்களுடைய புத்தகமும், சமஸ்கிருதமும் பிற்காத இலக்கணமும் சங்கரேஸ்வரியோட நூலும், அதே மாதிரி இலக்கணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாராமையா அவர்களுடைய நூலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக அமைகிறது. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் இன்ஃபுளுன்ஸ் ஆன் வீரசூரியம் அப்படிங்கிறதும், வீரசூரியம் ஏ கிராமர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை இந்த ஆய்வுகள் தந்து போகுதை நம்ம பார்க்கலாம். இனி சொல்லிலக்கணம் சொல்லுன்னா என்ன, சொல் எப்படி வரையறுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சொல் அப்படிங்கிறதுக்கு எழுத்துக்களால் ஆக்கப்பட்ட இறுதிநே பொருள் தன்மைகளை ஒருவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய கருவியாக ஓசையாகத்தான் இந்த சொல் வரையறுத்திருக்காங்க. அது அந்த சொல் வந்து தன்னை உணர்ந்த வழி எழுத்தாகவும், பிற பொருளை உணர்த்திய வழி அது சொல் நிலையிலையும் என்ன செஞ்சிருக்குன்னா பொருள் உணர்வதற்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த ஒருவர் தன்னுடைய பொருளை உணர்வதற்கும் பிறருக்கு அந்த பொருளை உணர்த்துவதற்கும் உடைய ஒரு கருவியாகத்தான் அந்த சொல் விளங்குது. இந்த சொல் பாகுபடுத்தும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தொல்காப்பியர் இறுதிநே ஐம்பால்களையும் ஏழு வகை வழுக்களையும் வேற்றுமைகளை பற்றியும் தொகைகளை பற்றியும் மூவிடங்கள் காலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிலக்கண கூறுகள் பறந்துபட்டு செல்வதை நாம் பார்க்கலாம். இனி இன்னொரு தனித்தன்மை, இந்த சொல்லினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சொல்ல வந்து தனிமொழி தொடர்மொழி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது கேட்பவருக்கு பொருளை விளங்க பயன்பட நிற்பதுதான் எனது தொடர்மொழி அப்படின்றாரு. அது அதுக்கு உரையாசிரியர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அதாவது கேட்பவருக்கு பொருளை விளக்கி பயன்பட நிற்பது தொடர்மொழி. எனவேதான் தொல்காப்பியர் தொடர்மொழியை முன்னிறுத்தி தன்மொழியை தனிமொழியை பின்னாக கூறுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப சொல்லதிகாரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, கிளவியாக்கமானாலும் சரி, வேற்றுமையலானாலும் சரி, வேற்றுமை மயங்கியலானாலும் சரி, அதுல வரக்கூடிய சொல்கள் அல்லது தொடர்கள் அடிப்படையில அதை வந்து விளக்கிட்டு போவாரு. அதே நேரத்துல இடை சொற்களையும் உரி சொற்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனி நிலையில என்ன செய்யறாங்க, அந்த பொருள் கூறக்கூடிய சொல் நிலையில தனி நிலையில என்ன செஞ்சுட்டு போறாரு, விளக்கிட்டு போறாரு. அப்ப இதுதான் இந்த சொல்லிலக்கணோட அமைப்பு அமையுது. இனி இதுலயும் நான் முதல்ல தொடர் கூறுகள் தான் அதிகமா வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க சொல்றேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நவீன மொழியியல் வளர்ச்சி அடைந்த காலத்துல இலக்கண தமிழ் இலக்கண மரபு, பூ பரமசிவம் ஐயா அவர்களுடைய நூலானாலும் சரி, எம்ஏ நுகுமானுடைய அடிப்படை தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூலானாலும் சரி, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, தொடருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. பழமையான அல்லது மரபு சார்ந்த இலக்கணங்கள் அனைத்துமே எதுக்கு பழமையான மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இன்றைய காலத்துக்கு ஏற்ப அந்த மொழியியலையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா, தொடர் இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க தொடர் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலுமே தொல்காப்பியத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து நமக்கு இங்க தெரிய வருது. அப்போ இந்த தொடரியல் கோட்பாடு அப்படிங்கும் போது, இது வந்து மொழியியல் துறையில உருப்பெற்றதுதான். இத வந்து சொற்கள் எவ்வாறு சேர்ந்து தொடர்களாகிறது அல்லது துணை தொடர்களாகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவை நமக்கு உணர்த்துவதுவா இந்த தொடர் பற்றியது. இந்த தொடர் பற்றி பலர் பலவகையான கருத்துக்களை சொல்றாங்க. அதுல அதாவது உறுப்புகளுக்கு இடையிலான உறவு, வாக்கியம், அது ஏற்கக்கூடிய முறை, மாற்றங்களுக்கு உட்பட்டு வெவ்வேறு வாக்கியங்களாக உருவாகும் முறை ஆகியவற்றை எல்லாம் சொல்லக்கூடியதுதான் தொடர் அப்படின்னு சேவே சண்முக ஐயா சொல்றாரு. அதே கருத்து தான் எம்ஏ நுகுமான் ஐயா அவர்களும் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கலாம். இப்போ இது தொடர் அப்படின்னு சொல்லும் போது, சொல்லினுடைய கோர்வைகள் அல்லது சொல்ல மட்டும் சும்மா அடுக்கி அடுக்கி வைக்கும்போது அது கண்டிப்பா தொடர் ஆகாது, அது பொருள் உணர்த்தவும் வேணும். இப்போ போனேன் நேற்று கல்லூரிக்கு, நான் கல்லூரிக்கு போனேன் நேற்று, நான் எப்படி இந்த சொற்களை எப்படி மாற்றி போட்டாலுமே அது பொருள் புரியும். ஆனா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, முறை இருக்குது. அந்த முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், சொல்லும் போதுதான் அது மற்றவங்களுக்கு என்ன செய்யும் அல்லது பிறருக்கு பொருள் உணர்த்தக்கூடியதாக அமையும். அப்ப அந்த பொருள் நிலைகள்ல அல்லது அந்த தொடரை அமைக்கக்கூடிய முறைகளை பற்றியும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ வெறும் வெறுமனே ஒரு சொற்களுடைய கூட்டம் மட்டும் என்ன செய்யாது அப்படின்னா தொடர் ஆகாது. அந்த சொற்களுக்கு இடையே ஒரு வகையான உறவுகள் என்ன செய்ய வேணும், நிலவ வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்க அதாவது சொல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும்.
இந்த மாதிரியான சொற்களை நாம எப்படி வரையறுத்துறது அல்லது அதனுடைய பொருளை எப்படி பாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது, பச்சை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தமிழ் பெயர் அகராதி 30க்கும் மேற்பட்ட பொருள்களை வரையறுக்குது. அதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு பொருளையும் கொடுக்குறாங்க. அதாவது நிறம், பசுமை, பசப்பு, கப்பம், கைமாறு, வேக வைக்காதது, முற்றாதது, உலராதது, பசுமை, காய்ச்சாதது, அநாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் என்ன செஞ்சுட்டு போகுது, முழுமையா விரிந்து கொண்டே போகும். ஆனா இந்த ஒவ்வொன்னுடையும் பொருள் நிலையை நாம எங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது வரக்கூடிய தொடர் நிலையில அல்லது அந்த அந்த சொல் தொடர்ல வரும்போது அந்த சொல் என்ன பொருளை உணர்த்துது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்குது. எடுத்துக்காட்டாக இங்க பச்சை சட்டை அப்படிங்கும் போது அது நிறத்தை குறிக்குது அப்படிங்கிறது தெரியுது. பச்சை புண் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆறாத ஒண்ணு, காயாம இருக்கக்கூடிய ஒன்றை வந்து காட்டுறதாக அமையுது. அதே மாதிரி பச்சை விறகு எரியவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டானா அது உலராதது அப்படிங்கிறத வருது. பச்சை பேசிச்சு அவன் பச்சை பச்சையா பேசினா அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்குமே பொருள் என்ன செய்யுதுன்னா மாறுபட்டு அமையுது. அதே மாதிரி பச்சை காய்கறி அப்படின்னு சொல்லிட்டானா அது ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருளை உணர்த்து. அதே மாதிரி பச்சை பால் அப்படிங்கும் போது காய்க்காதது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யுது, இங்க உணர்த்துவதை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த தொல்காப்பியரும் இதே மாதிரி என்ன செய்கிறார் அப்படின்னா, தொல்காப்பியர் இந்த அல்வழி வேற்றுமை அப்படிங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் விளக்கிட்டு போனாலுமே, கிளவியாக்கம், வேற்றுமையல், வேற்றுமை மயங்கியல், எச்சவியல் போன்ற பகுதிகளிலையும், தொடரின் பகுதிகளில் வந்து வினையியல், பெயரியல், இடையியல், உரியல் என்ற பகுதிகளையும் அவர் விளக்கிட்டு போறாரு. அவர் சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற நூல் பார்க்கலாம். நெட்டெழுத்திம்பெரும் தொடர்மொழி ஈட்டும்னு அவர் சொல்லக்கூடியவையும் எதை உணர்த்தது அப்படின்னா தொடர்மொழியை நமக்கு உணர்த்துது. அப்ப இந்த தொடர்மொழி அங்கு சொல்லும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து நமக்கு பொருள் உணர்த்தக்கூடியதாக அமையணும் அப்படிங்கிறது தான். இனி தொல்காப்பியர் இதுக்கு சொல்லும் போது, அதாவது வல்லெழுத்து மிகுமிடத்தை சொல்லும் போது, வினையெஞ்சு கிளவியும் உவமக்கிளவியும் எனவன் நெச்சமும் சுட்டி நிடுதியும் ஆங்கென்னும் உரையசை கிளவியும் ஞாங்கற் கலந்த வல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிற நூற்பாவுக்கு உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கும்போது அது கூட இதுலதான் இருக்கு அப்படின்னா, தொடர் நிலையில நின்று நமக்கு பொருள் உணர்த்த செய்யக்கூடியதாக தான் அமையுது. எடுத்துக்காட்டாக உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த உணச்சென்றான் அப்படிங்கும் போது அது வினையச்சமாக அமைவது உண்பதற்கு சென்றான் அப்படிங்கிற ஒரு தொடர் நிலையில, அதுக்கு ரெண்டே ரெண்டு இருந்தாலுமே அந்த பொருள் விரிந்து காணப்படுவதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தொல்காப்பியர் தன்னுடைய தொடர் அமைப்பை எந்த நிலைகள்ல எப்படி வச்சிருக்காரு, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அவர் எழுவாய் பயன்லேயே சொல்றாரு. அப்புறம் அந்த வினை வினை சார்பு அல்லது வினைன்றார், அந்த வினை சார்புக்குள்ளால வேற்றுமை வருவதை நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இனி தொல்காப்பியர் கூடும் தொடர எந்த நிலைகள்ல இப்போ இந்த இதுக்கு வேண்டிய வகைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, மூன்று நிலைகள்ல, ஒன்று வந்து எழுவாய் பயன்லே உறவு, இனி ஒன்று வேற்றுமை உறவு, பொருண்மை உறவு அப்படிங்கிற நிலையில வச்சிருக்கிறேன். இனி பயனிலைக்கு ஏற்ப என்ன செய்யும் அப்படின்னா வாக்கியம் வந்து அமைவதை நம்ம பார்க்கலாம். இந்த பொருண்மை சுட்டல், அதாவது தொல்காப்பியத்துல வேற்றுமைக்கு, முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. ஆனா வடமொழி சார்பில் வரும்போது, வீரசூழியத்துக்கா வரும்போது நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, வீரசூழியம் வந்து எழுவாய் வேற்றுமைக்கு இல்ல உருபு சொல்லுவாங்க. ஏன் அப்படி உருபு சொல்றாரு, என்னதான் உருபு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து இப்ப அன் ஆன் அர் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வினையில தோன்றக்கூடிய பால்காட்டு மிகுதிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவர் அங்க முதல் வேற்றுமையுடைய உருபாக சொல்லிட்டு போவாரு. அப்ப இந்த உருபு தமிழ் மொழியை பொறுத்தவரையில அந்த உருபு கிடையாது. ஆனா வாக்கியத்துல அமையக்கூடிய பயனிலைக்கு ஏற்பதான் அதனுடைய பொருள் அமைகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ பொருண்மை சுட்டல் அப்படிங்கும் போது புத்தகம் உள்ளதுங்கிறத பார்க்கலாம். வியங்கோள வருதலுக்கு அன்பேவா சொல்லிக்கலாம். வினாவிற்கு ஏற்றல்னா அவன் எவன், பண்புகோள வருதல்போ மேகம் கரிது அப்படின்னு வருது. இதே இது அடிப்படை தமிழ் இலக்கணத்துக்கு வரும்போது அவர் கொஞ்சம் கூட விரிவாக என்ன செஞ்சுட்டு போவார் அப்படின்னா, அந்த முதல் வேற்றுமையை வந்து எடுத்து சொல்லி கொண்டு போறத நம்ம பார்க்கலாம். அதாவது ரெண்டு எழுவாய் மட்டுமே அல்ல, அதனுடைய தொடர் அமைப்பிலையும் அதனுடைய பொருள் என்ன செஞ்சுட்டு போகுது, மாறுபடுது அப்படிங்கிறத அடிப்படை தமிழ் இலக்கணத்துல எம்ஏ நுகுமான் ஐயா அவர்கள் என்ன செஞ்சுட்டு போவாருன்னா ரொம்ப விரிவாக விளக்கிட்டு போவாரு. அப்ப அங்கேயும் அவர் எதோட அடிப்படையில தான் விளக்கிட்டு போவாருன்னு பார்க்கும்போது, தொடரனுடைய அடிப்படையில தான் என்ன செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னா விளக்கிட்டு போகிறத பார்க்க முடிகிறது. கூடவே இக்கால தமிழ் மரபு அப்படிங்கிற நூல்லையும்
பரமசிவம் ஐயா அவர்களும் இதே கருத்தை தான் என்ன செஞ்சுட்டு போறாருன்னா வலியுறுத்திட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. பாருங்க, குண்டோதரனுக்கு வயிற்றை வலிக்கிறது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுல இது எழுவா இல்லாமலே என்ன செய்யுதுன்னா வாக்கியம் வந்து அமைகிற ஒரு நிலையை பரமசிவம் ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டுறாரு. இதே மாதிரி 22 நிலைகளில், அதாவது இன்றைய மரபுப்படி இன்றைக்கு இலக்கணம் வகுத்த தமிழ் இலக்கண மரபை பார்க்கும்போது அந்த தொடர் வரக்கூடிய அமைப்பை வைத்து அவர் என்ன செய்வார்னு 22 நிலைகள்ல விளக்கிட்டு போறாங்க. அப்போ காலம் கடந்து தொடர்கள் இன்றைய மொழிகள் எந்தெந்த நிலைகள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைய இலக்கணங்கள் பதிவிடுது அப்படிங்கறதா இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். இனி அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பயனிலைக்கும் சேப்படு பொருளுக்குமான ஒரு தொடர்பு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வேணும். அப்போ ராமன் சீதை லக்குவன் ஆகியோருடன் காட்டிற்கு சென்றான் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராமன் அல்லது சென்றான்ங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டே நாம அது ஆண்பால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம், இது திணை உயர்திணைன்னு கண்டுபிடிக்கிறோம், அது இடம்ங்கிறது பால் வந்து ஆண்பால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம், இனி எண் அப்படிங்கும்போது படர்க்கை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அந்த இட உறவு தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிறது எல்லாமே இந்த வினை வைத்தே நாம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எண் பால் திணை பால் எண் இட உறவுகளை எதெல்லாம் எடுத்து சொல்லுதோ அது எல்லாத்தையும் நாம என்ன செய்வோம், இழிவாய்ங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறோம். இனி பால் மயங்காமை அப்படின்னு ஒரு கருத்து, பொதுவாக தொடர்கள் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா அந்த எழுவாய் பயனிலை அடிப்படை கொண்டுதான் அமையும். இது நேரமா சொன்னதுதான், வினையில் தோன்றும் பாலரு கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரு கிளவியும் மயங்கள் கூடாது அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அது மயங்காம தான் வரணும் அப்படிங்கிறது தொல்காப்பியருடைய விதி. அப்போ இங்கே அண்ணன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அன்பால் பெயர், அது எந்த பயனிலையை கொண்டு அல்லது எந்த வினையை கொண்டுதான் முடியும் முடியணும் அப்படின்னா வந்தான் அல்லது சென்றான்கிற ஒரு ஆண் பால் காட்டும் விகுதியை கொண்டுதான், ஆண்பால் பெயர் பாலை கொண்டுதான் முடியணும். அதே மாதிரி தங்கைன்னு வந்து அது வந்தால் ஆகும், காளை அப்படின்னா ஓடிட்டு அகிர்தினை விகுதிகளை கொண்டு முடியணும். இந்த உயர்தினை அகிர்தினை பாகுபாடு கூட எதனோட அடிப்படையில வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமணருடைய கருத்துப்படி நவ பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அதுல சீவம் அசீவம் புண்ணியம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 நிலைகள்ல அவங்க சொல்லுவாங்க. இந்த ஜீவம் அப்படின்னு சொல்லும்போது அது பகுத்தறிவு உடையது என்றும், அசீவம் என்று சொல்லும்போது அது பகுத்தறிவு அற்றது அப்படிங்கிற ஒரு நிலையிலே சொல்றாங்க. இந்த பகுத்தறிவு பகுத்தறிவு அற்ற நிலை அப்படிங்கிற பகுப்பே எதோட நிலையிலதான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த சமய கொள்கையினுடைய அடிப்படையில தான் இந்த கொள்கை வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. இனி வேறொரு இது நம்முடைய பேச்சு வழக்கில் அன்றாடம் வழக்கிலே இகர இறுதி நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்பால் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில காமாட்சி அஜின்னு ரெண்டு பேருமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இகர பெண்பால் விகுதியா தான் வந்திருக்குது. அதே நேரத்துல காமாட்சி வந்தான்னு சொல்லும் போது அது வந்து என்னவாகுது அங்க ஆண்பாலை குறிக்குது. அதே நேரத்துல அஜி அப்படின்னு சொல்லும்போது இங்க கேரளத்தை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிறது பையங்களை குறிக்கிறதுக்காகத்தான் பயன்படுறாங்க நிறைய நிலைகள்ல. அதே நேரத்துல தமிழகத்துல அஜிங்கிற பெயர் எப்படி வருது அப்படின்னா வந்தாள் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் வருது. அப்போ இந்த பால் காட்டும் விகுதி பேர்ல வரக்கூடிய பால் காட்டும் விகுதியை வச்சு மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அங்க தொடர வந்து முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்துல சூழலை வச்சும் அங்க வரக்கூடிய பால் காட்டும் விகுதியை வைத்துதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பொருளை புரிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது தான். இனி இது ஒரு நிலை. அடுத்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த சொல்களை வந்து வைக்கக்கூடிய முறை முறை வந்து கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு தொடர் அமைப்புக்கு உள்பட்டதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்குதான் அவர் என்ன சொல்வாருன்னா அடைசினை முதலென முறை மூன்றும் மயங்காமை வேண்டும் அப்படின்னு சொல்வாரு. நீ முதல்ல சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி சினை சொல்லியிருக்கணும், அதுக்கு முன்னாடி அடை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கால் நாராய் அப்படிங்கிற அந்த எடுத்துக்காட்டுல அவர் என்ன செய்திருப்பாரு அப்படின்னா சொற்களை வந்து வைக்கக்கூடிய முறைகள் எப்படி அடுக்கி நம்ம ஒரு தொடரா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் என்ன செஞ்சுட்டு போய்வாருன்னு சொல்லிட்டு போவார். இனி அடுத்த நிலையில வரும்போது அந்த தொடர்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருக்க நேரம் பத்தாது, அதனால ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில சொல்ல போறேன். இதுல என்னன்னா இயற்பெயரும் சிறப்பு பெயரும், இந்த இயற்பெயர் எங்க வரணும் சிறப்பு பெயர் எங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஒழுங்கு நிலையை வைப்பாரு. இயற்பெயருக்கு முன்னாடிதான் சிறப்பு பெயர் வரணும், அது வந்து என்ன எதோட அடிப்படையில வரும், தொழிலால் வரும் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. உரையாசிரியர்கள் என்ன பண்ணிட்டு போவாங்கன்னா கொஞ்சம் கூட அதை விரித்து தொடர் விரித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம்.
அதாவது தொல்காப்பியர் பெயரில் பெயரியல்ல கூட சொல்லக்கூடிய இந்த நிலப்பெயர், குடிப்பெயர், குழுவின் பெயர், வினாப்பெயர், உடைப்பெயர் என்று சொல்லி அந்த பட்டியல் என்ன செஞ்சுட்டு போகும் அப்படின்னா நீண்டு கொண்டே போகும். சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவிக்கு இயற்பெயர் கிளவி முற்படக் கிளவார். சிறப்பு பெயருக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், இயற்பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போறாங்க. இதே முத்தையா என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இன்றைய மக்கள் பெயர் வழக்குல அதோட அடிப்படையில வந்து பார்த்தவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இயற்பெயர்கள், பாராட்டு பட்டங்கள், புனைப்பெயர்கள் என இவர் வந்து பாகுபடுத்திட்டு போறாரு. அதே நேரத்துல அழகேசன் ஐயா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவி அப்படிங்கிற தன்னுடைய கட்டுரையில திறமை ஆற்றலால் அமையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது பல துறைகள்ல ஆற்றல் வாய்ந்த பெயர்களோட அடிப்படையில என்ன செய்யறாரு அப்படின்னா கொஞ்சம் வகை இருக்கிறாரு. அதுக்கு கலைஞர் கருணாநிதி, தமிழ்த்தென்றல், திருவிக அப்படிங்கறதெல்லாம் அந்த சிறப்பு பெயரா வருது. அதே மாதிரி பண்பு குணம் போன்றவற்றை உணர்த்தக்கூடிய பெயர்கள், அப்புறம் பொன் மனசு செம்மல் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தொழிலால் அமைவன நடிகவேள் எம் ஆர் ராதா, அவருடைய தொழில் பெயரை வச்சு வரக்கூடியது. அடுத்தது ஊர் பெயர்களால் அமைவது அப்படிங்கிற மதுரை சோமு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறத திருப்பி, அதாவது தொல்காப்பியர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கு உட்பட்டு இப்போ 23 நிலைகள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த சிறப்பு பெயர்களை வரையறுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஊர் பெயர்களால் அமைவன, பதவி பெயர்களால் அமைவன, அதாவது முதல்வர் கருணாநிதி, அதே மாதிரி நிறுவனம் துறை சார்பாக வருவது கழக சுப்பையா அப்படின்னு சொல்லக்கூடியது, அரசு நிறுவனம் வழங்கக்கூடிய பெயர்கள் வந்து கலைமாமணி, பத்மஸ்ரீ, சிவாஜி, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது. அதே மாதிரி உருவம் தோற்றத்தால் அமைவன, குண்டு ரமேஷ் அப்படிங்கிற பெயர்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியது. திரைப்படத்தோட பெயர்கள் அமைவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23 வகைப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருவார் அப்படின்னா இந்த இயற்பெயர் சிறப்பு பெயர்கள் அமைப்பை வந்து விளக்கிட்டு போறதை நம்ம பார்க்கலாம். இனி இந்த தொடர்களுக்கு இடையே வேற்றுமை உறவு அப்படின்னு பார்க்கும்போது, தொடர் வந்து இந்த தொடர்ல வரக்கூடிய பயனிலை வந்து ஒரு உறுப்பு தான். இது எப்பவுமே வினையோடு சேர்ந்துதான் அமையுது, பெயர்களை வேற்றுமைப்படுத்துவதற்கு தான். இனி இந்த வேற்றுமையை நிர்ணயிக்கிறது, அல்லது எந்த வேற்றுமை வந்து இந்த வினை கூட சேர்ந்தா பொருள் பயக்கும் அப்படின்னு சொல்றது எதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா, வினை தான் அந்த வேற்றுமையை நிர்ணயிக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, பார்த்தான் அப்படின்னா பார்த்தான் போனான், இந்த ரெண்டையும் நம்ம சொல்லி பார்க்கும்போது அந்த வினை எந்த இதை கொண்டு முடியும் அப்படின்னா, ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறவு, அவனை பார்த்தான், அவனுக்கு போனான், அவனுக்காக போனான் அப்படிங்கிற மாதிரிதான் என்ன செய்யும்னா முடியும். இதே இது நம்ம மாணவர்கள் நன்றி உரையும் வரவேற்புரையும் குழப்பறதை நம்ம பார்க்கலாம். நன்றி உரையை சொல்லும் போது எது வரும்னா, அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன், அவர்களுக்கு நான்காம் வேற்றுமை உறவு. அதே நேரம் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன்னு சொல்லும் போது அங்க என்னவாகுதோ அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறவு வரும். இந்த ரெண்டையும் மாணவர்கள் அந்த தொடர் நிலையில என்ன செய்வாங்க அப்படின்னா குழப்பறதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த பயனிலை தான், அல்லது அதனுடைய வினை வடிவங்கள் தான் எந்த வேற்றுமை போட்டால் அதனுடைய பொருள் சிறக்கும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறதே எதுதான் அப்படின்னா வினைதான். இனி இந்த வேற்றுமை உறவுல தமிழ் மொழியோட வினை இலக்கணம் வந்து வேற்றுமை இலக்கணமும் வினையையும் ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையதாக தான் அமையுது. ஏன் அப்படின்னா செய்யப்படு பொருள் அந்த வினையில இருந்துச்சுன்னா அதை குன்றிய வினை, குன்றா வினை அப்படின்னு சொல்லி வகையறுத்துறாங்க. டிரான்ஸ்ஜெண்டரும் இன்ட்ரான்சிட்டிவும் டிரான்சிட்டிவும் அப்படின்னு. அப்போ இப்போ தொழில் வேற்றுமை அல்லாது, இப்ப அட்டான் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துட்டோம்னா, அங்க என்னது, சாத்தன், சோற்றை, குடிசியால், பார்ப்பார்க்கு, மச்சில் நெல் கொண்டு, கூரையுள் என்ன சொல்ற எல்லா வேற்றுமை உருவும் அங்க என்ன செஞ்சிருதுன்னா வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வேற்றுமை உருவை நிர்ணயிக்கிறதுல எதுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னா, வினைக்கு வந்து முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்க முடியுது. இனி இந்த தமிழோட வேற்றுமை இலக்கணமும் வினையில் இலக்கணமும் என்ன செய்யணும், ஒன்றோடொன்று தொடர்புடையதான். இது செய்வது, செய்யப்படும் பொருள், நிலம், காலம், கருவி, இன்னதற்கு இது பயனாக அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய நூற்பா வந்து அமையுது. இதுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காரக உறவு இருக்குது. காரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு பிரயோக விவேகம் ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுது. கடன் நிகழ் வேற்றுமை தான் வினையால் முட்டல் காரகமே அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற்றுமை உறவு ஏற்ற சொற்கள் பெயரால் முடியாது, வினைமுற்றால் முடிவதுதான் என்னதுங்கிறாங்க காரகம் அப்படிங்கிறாங்க.
இதுக்கு கேரள பாணினியம் வந்து ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. என்னன்னா, நாமமும் கிரியையும் தம்மிலுள்ள யோஜன காரகம், யோஜனா அப்படின்னா பொருத்தம் அப்படின்றாரு. அதாவது வினைக்கும் பெயருக்கும் வினைக்கும் இடையில் உள்ள ஒரு பொருத்தமாக அமைவதுதான் என்னன்றாரு, காரகம் அப்படின்றாரு. அப்படிங்கும் போது இந்த காரகம் வினை பெயருக்கும் வினைக்கும் இடையே உள்ள எல்லாத்தையும் எதெல்லாம் சேர்ந்து சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா காரகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தந்தையின் ஆணையால் 14 ஆண்டுகள் ராமன் காட்டில் வதிந்தான் அப்படின்னா, இங்க தந்தை இருக்குது, போனான், வதிந்தான்ங்கிறது இருக்குது. இதுக்கு இடையில காரணமாக அமையக்கூடிய எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, காரணக பொருள், காரக பொருளா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். ராமன், ஆணை, ஆண்டு, காடு இவையெல்லாம் இணைஞ்சுதான் என்னது என்னதை உணர்த்துது, காரக பொருளை உணர்த்துது. இத வந்து வடமொழியில ஆகாம்ஷா அப்படிங்கிற ஒரு சொல்லால இவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பெயருக்கும் ஒரு வினைக்கும் எதது தொடர்பு படுத்தி அந்த வினையை முடிப்பதற்கு காரணமாக அமைதோ அது அவ்வளத்தையும் காரக பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இவன் அவன் பாடத்தை படித்தான் அப்படிங்கும் போது அங்க ஒரு செயல் இருக்குது. அதே நேரத்துல அவன் படித்தலை செய்தான் அப்படின்னா படித்தலாகிய தொழிலை செய்தான் என்று வினையாகவும் என்ன செய்து இங்கு மாறுபட்டது. அப்போ இதுக்கு இடையில் உள்ள அந்த உறவு, வனைதலை செய்தான், குடத்தை வனைந்தான் போது அந்த உறவுகள் வந்து அதுல புலப்படுறத நாம பார்க்க முடியுது. இனி தொல்காப்பியர் அதே மாதிரி பெயரெச்சத்தை வரையறுக்கும் போதும், நிலமும் பொருளும் காலமும் கருவியும் வினை முதற்கிளவியும் வினையும் உளப்பட ஒவ்வொரு பொருட்கும் ஓரன்ன உரிமையும் செய்யும் செய்த என்னும் சொல்லே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செய்யும் செய்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயரெச்சங்கள், நிலம், பொருள், காலம், கருவி இப்படிங்கிற அத்தனை பொருட்களுக்கும் இடையில என்ன செய்யாம ஒரு உறவு நிலையில அடுக்கி வரும் அப்படிங்கறதத்தான் அங்க சொல்லிட்டு போறாரு. இப்போ நிலம் அப்படின்னு சொல்லும் போது வாழும் இல்லம் அல்லது வாழ்ந்த வீடு அப்படிங்கிற பொருள்ல வருது. அவர் வந்து இல்லத்தில் இதுல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழும் இல்லம் அப்படிங்கும் போது புதைநிலை வாக்கியமாக நிறைய விஷயங்கள் அங்க மறைஞ்சு கிடக்குது. என்ன அப்படின்னா, அவர் இல்லத்தில் வாழ்கிறார், அவர் வீட்டில் வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, அக அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய புதைநிலையில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம வந்து என்ன செய்ய முடியும், வெளிக்கொண்டு வர முடியும். இப்ப அவர் இல்லத்தில் வாழ்கிறார், அவர் அழகான இல்லத்தில் வாழ்கிறார் அப்படின்னு அதை என்ன செய்யலாம், தொடர்ந்து நம்ம நீட்டிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி வாழ்ந்த வீடு அப்படிங்கும் போது அவர் வாழ்கின்ற அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடு அப்படிங்கிற புதைநிலை வாக்கியமாக அது என்ன செஞ்சிருக்கும்னா இருக்கும். அப்போ நிலம்ங்கிறது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா புதைநிலை வாக்கியமாகவும் விரித்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இனி இந்த செய்யப்பட பொருள் அப்படிங்கும் போது கற்கும் நூல் அப்படின்னா அவன் எதை கற்றான் பார்க்கும்போது நூலை கற்றான் அப்படிங்கிற ஒரு செய்யப்படு பொருள் அது உள்ள என்ன செஞ்சிருக்கு, மறைந்து இருக்குது. கற்ற நூல் அப்படிங்கும்போது நான் நூலை கற்றேன் அப்படிங்கும்போது அங்க என்ன செஞ்சிருக்குன்னா செய்யப்படு பொருள் மறைஞ்சிருக்குது. இது எதுல இருந்து வருதுன்னா, ஒரு முற்றுத்தொடர்ல இருந்தா இந்த எச்சங்களை நம்மளால என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். கற்கும் நூல் அப்படிங்கும் போது கற்கும்ங்கிறது பெயரெச்சமா நிக்குது, அதே மாதிரி கற்று அப்படிங்கறது பெயரெச்சமா நிக்குது. ஆனா நான் நூலை கற்பேன், நான் நூலை கற்றேன் அப்படின்னு சொல்லும் போது அது என்னவாகுதுன்னா முற்றாக மாறுது. அப்ப முற்று தொடர்ல இருந்துதான் எதை வருவிக்கிறாங்க அப்படின்னா எச்சங்களை வருவிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உறவு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி காலத்தை சொல்லும் போதும், உறங்கும் நேரம், பிறந்த நாள் அப்படிங்கும் போது முருகன் இரவு நேரத்தில் உறங்குவான் அப்படிங்கிற ஒரு புதைநிலை வாக்கியம் அங்க உள்ள கிடக்குது. அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த எச்சத்தை வருவிச்சு உறங்கும் நேரம், பிறந்த நாள், அவன் பிறந்தது இந்த நட்சத்திரத்தில் அல்லது இந்த நாளில் அப்படிங்கிற ஒரு புதைநிலை வாக்கியம் அந்த ஒரு சின்ன பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தொடர்புள்ள மறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி வென்ற வேல் அப்படின்னா வேலால் வென்றான் என்னும் அதுவும் எதுல இருந்துதான் வருவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு முட்டு தொடர்ல இருந்தா எச்சத்தை என்ன செய்யறாங்க, வருவிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு மரபாக நமக்கு அதுல கிடக்குறது பார்க்கலாம். இனி அடுத்த மூன்றாவது இந்த தொடர்நிலையில வரக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொருண்மை உறவு. பொருண்மை அப்படிங்கும் போது அந்த வடிவம் பொருள் உணர்த்தும் முறை, பொருளை எப்படி மொழிப்படுத்துவது அப்படின்னு ரெண்டு நிலைகள்ல என்ன செய்யுதுனா இந்த பொருண்மை உறவு வந்து இருக்குது. பல பொருள் ஒரு ஒரு சொல்லானாலும் சரி, ஒரு பொருள் பல பல சொல் பாகுபாட்டை எல்லாம் தொல்காப்பியர் என்ன செய்யறாருன்னா இந்த இதனோட அடிப்படையில தான் உரியல விளக்கிட்டு போறாரு. அப்போ பெயர் சொற்கள்ல வந்து பல பொருள் ஒரு சொல்லாக வருபவைகளை வகைப்படுத்தி அவர் அது மயக்கம் தீர்க்கக்கூடிய முறையில தான் கிளவியாக்கத்துல என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. கிளவியாக்கத்துல இப்போ மா பூத்தது அப்படின்னு சொல்லும் போது அந் மா அப்படிங்கும் போது ரெண்டு பொருள் நிலைகள்ல வருது. என்ன அப்படின்னா அது வந்து விலங்கையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும். அதே நேரத்துல அந்த பூத்தது அப்படிங்கிற ஒரு வினையை வச்சுதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அது பூத்தது அப்படின்னா மரம் என்றும், ஓடிட்டு அப்படின்னா அது என்னதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வினை என்றும், சாரி, விலங்கு என்றும் நாம என்ன செய்யறோம், கண்டுபிடிக்கிறோம்.
இந்த தொல்காப்பியத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு எது கூட தேவை அப்படின்னா, நமக்கு வந்து தத்துவ அறிவும் தேவையாக இருக்கிறது. இது பிரமாண வகைகள்ல 10 அளவைகளை பற்றி சொல்லிட்டு போறாங்க. அது காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை, பொருட்பேறு அளவை, உவமை அளவை, இன்மை அளவை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல இந்த பூத்தது மாவு ஊடிட்டு அப்படின்னு சொல்லும் போது அளவைக்குள்ளால ஒன்றாக வைத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த தொடர்களை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. பூத்தல்ங்கிறது மரத்தோடும், ஓடுதல்ங்கிறது விலங்குக்கும் உரியதாக அமைகிறது. இனி இந்த தடுமாறு தொழில் பெயர் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. அதாவது தடுமாறு தொழில் பெயர் அப்படிங்கும் போது அதனுடைய இரண்டும் மூன்றும் கடிநிலையிலேயே பொருள்வையினான அப்படின்னு தொல்காப்பியர் சுட்டிட்டு போறாரு. இந்த தடுமாறு தொழில் பெயரையும் நம்ம எப்படி வரையறுத்துறோம் அப்படின்னா, இது புலியை கொன்ற யானை அப்படின்னா அது புலி கொண்டுதான் யானை கொண்டதான்னு இறந்தது யாருங்கிற ஒரு தடுமாற்றம் அங்க வரும்போதுதான் என்ன செய்யறது, நமக்கு அந்த பொருளை வந்து சரியா புரிந்து கொள்ள முடியறது இல்லை. ஆனா இப்ப என்ன ஆச்சு, புலி கொன்ற தோல் வந்தது அப்படின்னு சொன்னா சரி, அப்ப செத்தது என்ன புலி அப்படிங்கிறதும், கொம்பு வந்தது அப்படின் போது இறந்தது என்னது யானை அப்படிங்கிறதும் நமக்கு என்ன செய்யுது, பொருள் மயக்கம் இல்லாம அந்த சூழலை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த ரெண்டு இதையும், அதாவது புலிகள் யானை கோடு வந்தன அப்படின்னு விளக்கும் போது என்ன வருது அப்படின்னா செத்தது யானை என்றும், தோல் வந்தது அப்படிங்கும் போது புலி அப்படின்னு நாம் என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். இது இந்த தொடர்நிலையில வரக்கூடிய சில மாற்றங்களை சொல்லிட்டோம். இனி அடுத்து என்ன அப்படின்னா வினை இலக்கண மரபு. தொல்காப்பியர் வினைகளை வந்து எதோட அடிப்படையில விளக்கிட்டு போறான்னா, வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாத நினைங்காலே காலமொடு தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். வேற்றுமை ஏற்காது காலத்தை ஏற்று வரும் தெரிநிலை குறிப்பு வினை அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடுல வருது. இதுவும் இந்த வினையும் நேரமா சொன்னதுதான், பால் மயக்காமை அப்படிங்கிறத சொல்லிட்டு வினைகள் தோன்றும் பாலரை கிளவியும் அது மயங்க கூடாது அப்படிங்கிற ஒண்ண சொல்லிட்டோம். இனி செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்யப்படும் பொருள் இது எல்லாம் என்னன்னு சொல்றாங்க. வினை அப்படின்னு நன்னூலார் என்ன செய்யறாரு, அதை வரையறுத்துறாரு. இப்ப எழுதினான் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு செய்பவன் கருவி, அடுத்தது நிலம் யாரு, செயல் என்ன, காலம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி உன் தின் செல் கொல் அப்படிங்கிற வரக்கூடிய வினையும் எதோடு தொடர்புடையதாக பாக்குறாங்க அப்படின்னா, வடநூலார் வந்து தாது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வைக்கிறாரு. தாது அப்படிங்கும் போது அது வினை அடியை உணர்த்துவதாக அமைகிறது. இதே கருத்தை தான் நச்சினார்க்கினியரும் என்ன செய்கிறார் அப்படின்னா எடுத்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த வினை அடியுடைய பாகுபாடை வச்சு பார்க்கும்போது, வினை அடி வினை பகுதி அப்படின்னு சொல்லும் போது தொல்காப்பியர் வந்து வினை அடிகளை வந்து பகுத்து சொல்லல. ஆனா தொல்காப்பியத்துக்கு பின்னால வந்த வீரசூரியம் என்ன செய்யறாரு அப்படின்னா வினை அடிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வினை அடிகளை என்ன செய்யறாருன்னா வரையறுக்கிறார். இதுவும் வடமொழியில 3000க்கு மேற்பட்ட மூல தாதுக்கள், அதாவது அடி சொற்கள் அல்லது வேறு சொற்கள் இருக்குன்னும், அது வந்து 10 பிரிவுகளுக்காக உள்படுத்தி அந்த பாணினிய இலக்கணம் வந்து வகுத்திருக்கிறதாகவும் சொல்லி ராகவையங்கர் என்ன செய்கிறார் அப்படின்னா தம்முடைய நூல்ல வந்து இந்த அடியுடைய வகைப்பாடுகளை சொல்லிட்டு போறாரு. அதாவது தொல்காப்பியர் வந்து வினைகள் தோன்றும் பாலரை கிளவிகளை என்ன செய்யறாரு, பகுத்து சொல்றாரு. ஆனா எப்படி பகுத்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கால இடைநிலைகளை உள்படுத்தி தான் என்ன செய்யுது, பிற்காலத்துல வந்த வீரசூரியன் பார்த்தான் அப்படிங்கும் போது அந்த கால அடிப்படையில என்ன செய்யறது, பிரிதி செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நேரமா சொன்ன இந்த வினையடி இலக்கணத்தை வந்து சர நட அல்லது சர பச அப்படிங்கிற ரெண்டு நிலைகள்ல வந்து என்ன செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னா வடமொழியாளர்கள் வந்து விளக்கிட்டு போவாங்க. இந்த விளக்கிட்டு போகும்போது இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நேரமா நான் சொன்னக்கூடிய தத்துவ முறைப்படி அளவைகள்ல ஒன்னாக என்ன வருது அப்படின்னா இன்மை கோட்பாடுன்னு ஒண்ணு வருது. அந்த இன்மை கோட்பாடு அப்படின்னா என்னன்னா புணர்ந்து கெடுதல், அந்த ஒன்று இன்மையாக அல்லது சீரோ மார்பிமாக ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு மொழியியலாளர்கள் சொல்ற மாதிரி. வடமொழி சார்பாக வந்த வீரசூரியம் என்ன சொல்லுது அப்படின்னா சுப்பிரத்யட்சத்தால் இது வந்து இணையுது அப்படின்றாரு. அதாவது ஒருத்தன் ஒரு வினையை செய்கிறான் அப்படின்னா அங்க என்ன வருது அப்படின்னா அந்த புணர்ந்து கெட்டதுக்கு அப்புறம் தான் அது என்னதை உணர்த்துதாமா, அந்த பொருளை உணர்த்துது அப்படிங்கிற நிலையில இந்த சுப்பிரத்யம் வருது அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யம் அப்படின்னா உருபு அப்படிங்கிறாங்க. இது வந்து பிரகிருதி நிலை, பிரகிருதி அப்படின்னா பெயருடைய நிலையிலையும், ஆண்பாலை குறிக்கிறதுக்கு இந்த சூங்கிறது என்ன செய்யணும், புணர்ந்து கெட்டால் மட்டும்தான் அது ஆண்பாலை குறிக்கும் அல்லது பெண்பாலை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு
அபாவ கோட்பாடு, ஒன்றுமே இல்லாம இருக்கும்போது அதை என்ன செய்யறாங்க, அது ஒண்ணு இருக்கிறதாக பாவித்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது வடமொழியில இதை வந்து திங் அல்லது சுப்பு அப்படிங்கிற ரெண்டு முடிவுல கொண்டு முடியணும். அது வினையீராக கொண்டு முடிகிறது எனது சுப்பு பிரத்தியம் என்றும், வேற்றுமை அல்லது பெயர்ச்சொல்லும் இணையும் போது அது சுப்பாகவும் புணர்ந்து கெடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்லுவாங்க. இனி இந்த மரபினை பின்பற்றிதான் இந்த சூங்கிற உருபு அல்லது புணர்ந்து கெட்டுதான் எல்லா இடத்துலையும் மறைது அப்படிங்கிற கருத்து வந்து இன்றைய மொழியியலாளர்களுடைய சீரோமார்புக்கு ஒத்ததாக அமைகிறது அப்படிங்கிறது தான். இனி வீரசூரியம் நேரமா சொன்ன மாதிரி இந்த வினை அடிகளை என்ன செஞ்சுட்டு போறாங்கன்னா வரையறுத்துட்டு போறாங்க. நட, வடு, செய், பண், நன்னு, போ, சிந்தி அப்படிங்கிற நிலைகள்ல இந்த வினை அடிகள் வருது. அதே முறையை பின்பற்றி தான் நன்னூலும் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா இந்த வினை அடிகளை நடவா, மடிச்சி, விடுக்கு, வேவை, நோ, போ, வௌ, உரிஞ்சு, ஒண்ணு, பொருந்து, திரும் அப்படின்னு சொல்லிட்டு வினை அடிகளை வகைத்துறாங்க. இந்த வினையடி பாகுபாடு பிற்காலத்துல அதாவது நம்ம லெக்சிக்கன்ல எல்லாம் தமிழ் பேரகராதியில எல்லாம் பார்க்கும்போது அத்தனை வினை வடிவங்களையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு 13 வினைத்திரிபுகளுக்குள்ள கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த கிரவுல் தான் இதை முதல் முதல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த வினை அடிகளை எல்லாம் வரையறுத்து ஒரு கோட்பாட்டுகளை கொண்டு வர்றாரு. தமிழ்ல கிடைக்கக்கூடிய அத்தனை வினை வடிவங்களையும் எதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு, ஒரு 13 வினை வடிவத்துல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. புலவர் மணியன் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய 2000க்கு மேற்பட்ட 2100 வினை வடிவங்களை தொகுத்து இந்த 13 வினை திரிபுகளோட அடிப்படையில என்ன செஞ்சிருக்காருன்னா வகையறுத்தி இருக்கிறாரு. இது நமக்கு இன்னைக்கு ISBL வந்து புத்தகமாக அந்த வினை அவர் தொகுத்த வினை வடிவங்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த கிரவுலுடைய பாகுபாடு படி இது மெல்வினை, இடைவினை, வல்வினை அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. மெல்வினை அப்படிங்கும் போது அங்க என்னன்னா அந்த வினை வந்து இயல்பா அல்லது மென்மையாக போகும். அதே நேரத்துல வல்வினை அப்படிங்கும் போது அது வலினம் வந்து மிகுந்து அமையக்கூடியதாக அமை தீர்த்தான் அப்படிங்கும் போது அங்க ஈர்த்து வருது இல்ல, அதோட அடிப்படையில இது வந்து மெல்வினை, இடைவினை, வல்வினை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதோட அடிப்படையில தான் பிற்காலத்துல என்ன வருது அப்படின்னா வினைத்திரிபு விளக்கங்கள் வருவதற்கு காரணமாக அமைகிறது. இது வந்து காலம் காட்டும் உருவியில் ஓரொற்று பெறுவது அந்த மெல்வினை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஒற்று பெற்று வந்ததுன்னா அதை வல்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு மரபை நம்ம பார்க்கிறோம். இனி இது இந்த பிற்காலத்துல நேரமா சொன்ன மாதிரி ராகவேந்திரர் என்ன செய்யறாருன்னா மூன்று காலங்களுடைய அடிப்படையிலையும் அத்தனை வினை வடிவங்களையும் எத்தக்குள்ள அமைக்கிறாங்க அடக்குறாங்க அப்படின்னா ஒரு 13 வினை பாகுபாட்டுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா அடக்குறாங்க. அதுதான் இங்க செய், ஆள், கொல், அரி, ஆக்கு, அப்புறம் தின், கேள், கல், தீர், நட, தா, சா, கான் அப்படின்னு சொல்லி ஒரு 13 வினைத்திரிவுக்குள்ள அடக்குறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரபிலக்கணத்தினுடைய தொடர்ச்சி எங்க போகுது அப்படின்னா இன்னைக்கு அத்தனை வினை வடிவங்களையும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கோட்பாட்டுக்குள்ள இத்தனை வினை அடிக்குள்ளால அடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா இது வலியுறுத்துது. எல்லா வினை வடிவங்களையும் என்ன செய்யறாங்கன்னா இந்த 13க்குள்ள அடக்குறாங்க. இந்த 13வது இதுல பார்க்கும்போது தா, சா, கான் வருது. இது அந்த நெடுமுதல் குறுகக்கூடிய அமைப்பை வைத்துதான் இதை என்ன செய்யறாங்கன்னு வரையறுத்துறாங்க. அப்போ இப்ப போன வாரத்துல நான் வந்து தேவசுந்தர ஐயா அவர்களை பார்த்தேன். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த 13 12க்குள்ளேயே நம்ம அடக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவிட்டாரு. 13வது இருக்கக்கூடிய தா, சா, கான்ங்கிற வடிவம் வேண்டியதில்லை அப்படின்னாங்க. அதே நேரத்துல இப்போ நமக்கு தமிழ் பேரகராதியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாங்கு அதாவது அஞ்சுல வரக்கூடிய ஆக்கு அப்படிங்கறத ரெண்டா பிரிச்சு வாங்குன்னு சேர்த்து 13 அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க 14 என்ன செஞ்சிருக்காங்க மாத்தி இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்போ ஒரு சின்ன மரபினுடைய தொடர்ச்சி இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெரிய கோட்பாட்டு நிலையில வளருது அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்துக்காட்டா சொல்றேன். சரி, இனி இந்த நேரமாவே இது சொல்லிட்டேன். தமிழ் மொழியில 3000க்கு மேற்பட்ட வினையடிகள் உள்ளன. அது அவ்வளத்தையும் தொகுத்து சங்க இலக்கிய வினை வடிவங்கள் அப்படிங்கிற நூலை வந்து புலவர் மணியன் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு வெளியிட்டிருக்கிறாரு. இனி வினையோட காலம், காலம் அப்படிங்கும் போது நமக்கு எல்லாமே தெரியும் மூன்று காலம்தான். அத தொல்காப்பியர் காலத்துல இறந்த காலம், இறப்பல்லா காலம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு காலத்துக்குள்ளதான் என்ன செஞ்சு அப்படின்னா அடக்கி இருக்காங்க. இறப்பல்லா காலத்துக்கு நிகழ்காலமும் எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்துல தொல்காப்பியத்துக்கு பின்னாக வந்த இலக்கணங்கள், இலக்கண நூல்கள் தான் என்ன செய்யறாங்க காலங்களை என்ன செய்யறாங்க பாகுபடுத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு வினைக்கு பின்னாடியாக என்ன செய்யும் தானா யா அப்படிங்கிற
உருபுகள் வந்துச்சுன்னா, அது காலங்காட்டு இடைநிலைகள் வந்துச்சுன்னா அது இறந்த காலம் என்றும், ஆ நின்றான் கும் அப்படின்னு போன்ற சொற்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அது எதுவாக மாறும், இறந்த கால நிகழ்காலத்துக்குரியதாக மாறும் அப்படிங்கிற வகைப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்கன்னா காலங்களை வந்து வரையறுத்துறாங்க. இல்ல வீரசூரியம் தா அப்படிங்கிறத மட்டும் கூற பிற்கால இலக்கண நூல்கள் அதனுடைய மாற்று வடிவமாக இரு இட்டு போன்றவற்றை என்ன செஞ்சிருக்காங்கன்னா சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மரபை நாம பார்க்கலாம். அதே மாதிரி வீரசூரியத்துல வந்து இறந்த காலம் வந்து தா நா யானும், நன்னூல் வந்து இத்து இட்டு இரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடி இதை பண்ணி சொல்றாரு. நிகழ்காலத்துல கிரு கிற சு ஆ நின்றங்கிறது இருக்கும்போது நன்னூல்ல வந்து கிரு கின்று ஆ நின்று அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல கும் உம் உம்முன்னும் இப்ப இவ்வுங்கிறதும் நன்னூலாரும் என்ன செஞ்சுட்டு போறாங்கன்னா கால இடைநிலைகளாக சொல்லிட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மொழியில இதனுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். இப்ப பாருங்க, நம்ம வகுப்புக்கு போறோம், வகுப்பு போயிட்டு நம்ம சொல்லுவோம் நாளைக்கு மீதி வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு நான் எடுக்கிறேன்னா எப்படி சொல்லணும், எடுப்பேன் தானே சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா நாளைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப மீதி எந்த காலத்துக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே நேரத்துல இப்போ விரைவு பொருள்ல இப்போ நம்மளை யாராவது கூப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். வந்துட்டேன் அப்படின்னா அங்க என்ன வருது, அது இறந்த காலத்துல நான் வந்துட்டேன்னு சொல்றோம். அதே நேரத்துல அது எதை குறிக்குது அப்படின்னா விரைவு பொருளை உணர்த்துது அப்படிங்கிறது தான். அப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நாங்க கல்லூரியில படிக்கும்போது இந்த மரத்தடியில உட்கார்ந்து பேசுவோம். இதுல என்ன வந்திருக்குது, மரத்தடியில உட்கார்ந்து நாங்க கல்லூரியில 10 வருஷம் முடிஞ்சு நம்ம படித்த கல்லூரிக்கு போறோம். அப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம நண்பர்கள்ட்ட சொல்றது மாதிரி இந்த மரத்தடியில உட்கார்ந்து பேசுவோம். பேசுவோங்கிறது என்ன காலத்துக்கு போகுது, இவ்வு வந்து எதிர்காலத்துக்கு போகுது. விளையாடுவோம் அப்படின்னு என்னது, நம்ம என்ன செய்வோம், விளையாடுவோம் அப்படிங்கறத கால வழுவாக என்ன செய்து வருது, இது இவர் கால வழுவாக சொல்றாரு. தொல்காப்பியத்திலோட எச்சவியல்ல இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல இன்றைக்கு வழக்குல நாம சொல்லக்கூடிய பல வடிவங்கள், அதாவது தொல்காப்பியத்துல இல்லாத அல்லது இன்றைக்கு வளர்ந்த பல வடிவங்கள் எதுல இருக்குது அப்படின்னா இன்றைய வழக்குல இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இனி அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறது தான். செயப்படு பொருள் குன்றிய வினை குன்றா வினை. இந்த வினை சொற்களை வந்து நம்ம எதோட அடிப்படையில பாகுபடுத்துறோம் அப்படின்னா அந்த செயப்படு பொருள் குன்றிய வினை குன்றா வினை அப்படிங்கிற நிலைகள்ல தான் நம்ம என்ன செய்யறோம்னா வரையறுக்கிறோம். இது தொடர் நிலையில எழுவாய், சாரி, செயப்படு பொருள் குன்றி வந்துச்சுன்னா அது என்னது, செயப்படு பொருள் இல்லைன்னா அந்த செயப்படு பொருள் அந்த வினையில இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம், குன்றிய வினை சொல்றோம். இருக்கு அப்படின்னா அதை என்ன செய்யறோம், குன்றா வினை அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா எதை சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது எதை சாப்பிட்டா, பழத்தை சாப்பிட்டான். அங்க வந்து என்ன இருக்குதுன்னா செயப்படு பொருள் இருக்குது. நான் கதையை படித்தேன் அப்படிங்கும் போது அங்க என்ன இருக்குது அப்படின்னா செயப்படு பொருள் இருக்குது. என்ன இருக்குது, கதையை படித்தான் இருக்குது. அதே நேரத்துல நின்றேன், நான் நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னா அந்த நின்றேங்கிறதுல செயப்படு பொருள் வினை இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. அப்ப அது என்னதாக மாறுது அப்படின்னா குன்றிய வினை அப்படின்னு போவோம். நாங்க எங்க துறையில மாணவர்களுக்கு, முதுகலை மாணவர்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கவிதையோ அல்லது ஒரு கதையோ எடுத்து அவங்களுக்கு வந்து சொற்கூறுபாட்டு ஆய்வு கொடுப்போம். அந்த சொற்கூறுபாட்டு ஆய்வு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான், அதாவது இலக்கண கூறுகளுடைய வகைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறான், அதுல வரக்கூடிய இடை சொற்களை புரியறான், உரி சொற்களை புரியறான், புது வேற்றுமை அதாவது வேற்றுமையிலே வரக்கூடிய புது பொருளை அவன் என்ன செய்யறான் தெரிஞ்சுக்கிறான். அப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நாங்க ரொம்ப ஒரு ஷார்ட்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வினை கிட்ட எதை யாரை அப்படின்னு ஒண்ணு கேட்கணும். அப்படி எதைன்னு கேட்டா அதுக்கு பொருள் இருந்துச்சுன்னா அது செய்யப்படு பொருள் கூட்டிய வினை, அதுக்கு விடை இல்லைன்னா அது குன்றா வினை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த செயப்படு பொருள் அப்படிங்கிறது இந்த வாக்கியங்கள்ல செயப்படு பொருள் அதாவது பழம் கதை கடிதம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத உணர்த்தி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்வோம், அந்த வினாக்களுக்கு விடை அமைஞ்சதுன்னா அது குன்றா வினை என்றும், அது வினை விடை இல்லை அப்படின்னா குன்றிய வினை என்றும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருக்குது. சரி, இனி இந்த குன்றிய வினை குன்றா வினையில நடந்தான் அப்படின்னு வரும்போது அங்க என்ன இல்ல, நடந்தான்ங்கிறத நீங்க சொல்லி பாருங்க, அதுல குன்றிய வினையா குன்றா வினையா, அவள் வேகமாக நடந்தாள் அப்படின்னு சொல்லும் போது அது குன்றிய வினையில வருமா குன்றா வினையில வருமா. இப்போ நான் வீட்டிற்கு வந்தேன்
வந்தேன் அப்படிங்கும் போதும் அங்க என்ன இல்லை, உறங்கினேன் சிரித்தாள் அப்படின்னு, அவள் பலமாக சிரித்தாள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அங்க என்ன இல்லை அப்படின்னா செயப்படு பொருள் அங்க இல்லை. அதனால இது எல்லாத்தையும் என்ன என்ன வினையால நம்ம அடக்குறோம் அப்படின்னா குன்றிய வினை குள்ள நாம் என்ன செய்யறோம்னா அடைக்கிறோம். இனி இனி வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த தன்வினை பிறவினை. தன்வினை பிறவினை தொல்காப்பியத்துல இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியத்துல இல்லை, ஆனா தொல்காப்பிய உரையாசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த தன்வினை பிறவினை பாகுபாட்டை வந்து சொல்றாங்க. உப்பகாரம் ஒன்றன்னம் எழுவ இருவையின் பொருட்டு நிலையாகுமே அப்படிங்கிற நூற்பாவில இருவையின் பொருட்டு அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு நிலைகள் அது வரும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதும் போது உரையாசிரியர்கள் தான் சொல்றாங்க, நச்சினார்க்கினியரும் இளம்பூர்ணரும் தான் சொல்றாங்க இது எடுத்து சொல்லல் படுத்து சொல்லல் அப்படின்னு சொல்லி. நீ எடுத்து சொல்லும் போது அது பிறவினையாகும், படுத்து சொல்ல பிறவினையாகவும் எடுத்து சொல்ல தன்வினையாகவும் வரும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க. இது பிற்கால இலக்கண நூல்களுக்கு வரும்போது, அதாவது வடமொழி மரபுல வந்து இலக்கண நூல்களுக்கு வரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கேவலத்தாது காரிதத்தாது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. காரிதத்தாது காரித காரிதத்தாது அப்படின்னு மூன்று இதுல பிரிக்கிறாங்க. இது காரிதத்தாது அப்படின்னு பிரிக்கும் போது இதுல என்ன வருது அப்படின்னா ஆட்டுவி ஆட்டு. இப்போ நான் ஆடினேன் அப்படின்னா அது என்ன வினைனா தன்வினை. ஏன் அப்படின்னா அது எழுவாய் அந்த செயலை செய்கிறதுனால அது தன்வினை. அதே நேரத்துல நான் ஆட்டினேன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரெண்டு வினை நிகழும். என்ன வினை எல்லாம் அப்படின்னா எழுவாய் என்ன செய்து அங்க ஆட்டுதல் தொழிலை செய்து, அதே நேரத்துல இன்னொரு ஆள் என்ன செய்யறாங்கன்னா ஆடுதல் தொழிலை செய்யறாங்க. ஒன்னு ஆட்டுவித்தல் இன்னொன்று ஆடுவித்தல். அந்த நிலைகள் ஆடினது அந்த எழுவாய் எதை புரிந்து கொண்டது என்றால் எதை உணர்ந்து கொண்டது என்றால் அந்த செயலை செஞ்சா அது தன்வினை என்றும், இதோட பிறவினை அப்படிங்கும் போது அந்த இன்னொரு ஆள் அந்த வினையை செஞ்சாங்கன்னா அந்த பிறவினை என்றும் நாம என்ன செய்யறோம் பிரிக்கிறோம். இத வீரசூரியம் என்ன சொல்லுது அப்படின்னா காரிதத்தாது அப்படிங்கிறது ஆட்டு அப்படின்னா அது காரிதத்தாது, ஆட்டு வி அப்படிங்கும் போது இன்னொருத்தர ஏ வருது, அதுக்கு விபி அப்படிங்கிற அடிப்படையில இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பிறவினை என்ன செய்யறாங்க பாகுபடுத்திட்டு போறாங்க. இந்த பாகுபாட்டோட அடிப்படையில வினைகளை என்ன செய்யறாங்கன்னா வரையறுத்துட்டு போறாங்க. இப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா தன்வினை பிறவினை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வந்து வரையறுக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லிலக்கண மரபுகளை எடுத்துட்டு நம்ம அலசி ஆராயும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்முடைய மொழியில மரபுகள் என்ன செஞ்சிருக்கு மாறி வந்திருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தொடர்நிலை எதுல வருது அப்படின்னா பிற்காலத்துல வரக்கூடிய சில இலக்கணங்கள்லையும் சில கட்டுரைகளுமான ஒரு தொகுப்புமாகத்தான் இது என்ன செய்யுதுன்னா இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நாம திரட்டி எதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா ஒரு புது வகையான ஒரு இலக்கணத்தை படைக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கு. இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நிறைய டேட்டா வேணும், நிறைய தரவுகள் வேணும். தரவுகள் இருந்தா மட்டும்தான் ஒரு புது வகையான இலக்கணத்தை உருவாக்க முடியும். அந்த தரவுகளை எங்கிருந்து பெறுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசக்கூடிய மொழி ஆனாலும் சரி அல்லது நமக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் சாரி இலக்கியங்கள், இலக்கியங்கள்னா வட்டார மொழி இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள், அதாவது இது என்ன இலக்கணம்னு தெரிய முடியாத அல்லது இனம் கண்டுகொள்ள முடியாத சொற்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு இலக்கணத்தை நாம் என்ன செய்யணும் வரையறுக்கணும் வகையறுத்தணும். அப்படி வரையறுத்தும் போது இன்னும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு புது வகையான ஒரு இலக்கணத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லி கொண்டு இதுவரையும் கேட்டவங்களை ஒருத்தருக்கும் நன்றி பாராட்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர்களுக்கு ஏதேனும் ஐயம் இருப்பின் வினவலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேம், கேக்கல மேம். ஜோதிலட்சுமி பிஷப்பு கல்லூரி கேக்குதாமா? சொல்லுங்க மேம். மேடம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதுல வீரசோலியம் பத்தி சொன்னீங்க, தொல்காப்பியம் பத்தி சொன்னீங்க. இப்ப பாணினியுடைய அஷ்டாத்தியாயில் இருக்குல்ல மேம், அதுல மேம் இப்ப தாரகம் பத்தி அஷ்டாத்தியாயி சொல்லுதுல மேம், அது வேற்றுமை பத்தி சொல்லுகிறதா இல்ல வேற்றுமை உருவ பத்தி கேட்குதா? அது மட்டும்தான்
இல்ல இல்ல மேம், காரகம் அப்படிங்கும் போது வேற்றுமை இல்லை. அந்த வினைக்கும் பெயருக்கும் வினைக்கும் எது எது காரணமாக இதோ. இப்ப இப்ப நம்ம தொல்காப்பியர் சொல்லும் போது வேற்றுமை சொல்லிட்டு வேற்றுமை உருவை பத்தி சொல்லுவாரு. ஆமா ஆனா அஷ்டாத்தியாயில வந்து வேற்றுமை பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வேற்றுமை பற்றிய செய்திகள் இல்ல, வேற்றுமை உருவை பத்திய செய்திகள் தான் வருது. அதுதான் அதை பத்தி நீங்க எனக்கு, நான் இப்பதான் மேம் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா காரகே காரகத்தில் அப்படின்னு ஒரு சூத்திரம் கிட்டத்தட்ட 33ல இருந்து 55வது வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் வேற்றுமை உருபு பற்றிய செய்திகள் தான் வருது. இல்ல நீங்க பார்த்த அந்த இதுல வேற்றுமையை சொல்லிட்டு உருப சொல்றாங்களா, இல்ல உருபு தான் முதலிடம் பெறுதா? ஆறாம் வேற்றுமை தவிர்த்து எல்லாத்திலயுமே என்ன வரும் அப்படின்னா இந்த காரக கர்த்தா வரும், சரிங்களா? அதாவது ஆறாம் ஆமா வேற்றுமை வந்து பெயர் கொண்டு முடியும், அதனால அதுல வராது. அதே நேரத்துல சொல்லுங்க மீதி மேம். உள்ள எல்லாம் ஒரு எழுமாயும் இருக்கும், ஒரு பயனிலையும் இருக்கும், சரிங்களா? அப்ப இந்த எழுமாய்க்கும் பயனிலைக்கும் என்னென்னதெல்லாம் அந்த அந்த பயனிலைக்கு கொண்டு முடிவதற்கு காரணமாக அமைகிறதோ அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, காரகம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கலாம். அதாவது சொல்லுங்க. நான் இப்ப காரகம் அப்படிங்கிறது வேற்றுமை பயந்து வரும் கலை சொல்லு, அதுல எனக்கு வந்து ஐயம் இல்ல மேம். எனக்கு என்ன அப்படின்னா, வேற்றுமை பற்றி தொல்காப்பியம் சொல்லிய அளவுக்கு விரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அஷ்டாத்தியாயில சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அஷ்டாத்தியாயம் நான் பார்க்கலைங்க மேம், வீரசூரியன் தான் பாக்குறேன். பட் ஓகே ஓகே வீரசூரியன் இந்த காரக சரி. பொருள் இருக்குதே, எது காரகம் அப்படிங்கிற விளக்கம் கிடையாது. ஓ அதே சரி நேரத்துல மலையாள இலக்கணம் இல்லான கேரள பாணியத்துல ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, காரகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, பெயருக்கும் அது வேற்று முடியக்கூடிய வினைக்கும் இடையே நிகழ்ச்சி அனைத்தையும் நம்ம என்ன செய்யலாம், காரகமா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதுல வருது. அப்போ அது எல்லாத்தையும், அதாவது அந்த வினை முடிவதற்கு எதெல்லாம் காரணமா இருக்குதோ அதெல்லாத்தையும் காரக பொருள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படிங்கறத சொன்ன நீங்க வந்து கேரள பாணியம் அப்படிங்கிற ஒரு மேம், இலக்கணம் கேரள எடுத்துக்கிறாங்க. பாணியம் நம் கேரள பாணினியம் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்துல மட்டும்தானே மேம் கிடைக்குது? மேம் அது வந்து இப்ப ஆன்லைன்ல கிடைக்கிற மாதிரி, அதாவது பேராசிரியர் இளையபெருமாள் சார் தான் இதை வந்து மொழிபெயர்த்து ஆமா இருக்கிறாங்க, மலையாளம் தமிழுக்கு ஆமா மொழிபெயர்த்திருக்காங்க. அவருக்கு இப்ப தனியா ஒரு பிளாக் ஆரம்பிச்சிருக்காங்க மேம், அதுல உங்களுக்கு கிடைக்கும். நன்றி 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 மேம், மிக அருமையா இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி மேம், நன்றி மேம். வேற யாருக்கணும் ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க மேம். அம்மா, என்னோட பேர் யோகசித்ரம்மா, வாலாஜாப்பேட்டையில இருந்து கேக்குறேம்மா. சரி. இப்போ நீங்க செயல் வினை அப்படின்னு ரெண்டு சொன்னீங்கம்மா. ஆனா வந்து வெர்ப் அப்படின்னும் பொழுது நம்ம வினை அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதுக்கான மாறுபாடு வந்து வெவ்வேறு மொழிகள்ல மாறுபடுதா, இல்ல அதனுடைய வித்தியாசம் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுதுமா? செயலுக்கும் வினைக்கும் நம்ம பெரும்பாலும் வேர்ப் அப்படின்ற ஆங்கிலத்துல, ஆனா அது எந்த வகையில மாறுபடுது அப்படின்றதுதான். நீங்க ரெண்டு வெவ்வேறு அப்படின்னீங்க, செயலும் வினையும். அதாவது செயல் அப்படிங்கும் போது ஒரு, அதாவது வனைதலை செய்தான் அப்படின்னா அது என்னதாகுன்னா அது செயல், வனைதல் தொழிலை குறிக்குங்க மேம், புரியுதுங்களா? அதே நேரத்துல வனைந்தான் வரும்போது அது என்னது ஆகுது, அங்க வந்து வினை, வினை முற்று, வினை நிகழ்த்துறத முற்று பெற்ற நிலையில குறிக்குது, புரியுதுங்களா மேம்? அதுவும் வினை தானமா வரும் ஆனாலும். வனை தொழில் வேற இல்லைங்க மேம், வனைதல் தொழில் அப்படிங்கும் போது என்ன சொல்றது, பானையை வனைந்தான் அப்படிங்கும் போது அதுல புதைநிலையில வனைதல் தொழிலை செய்தான் வருது இல்ல, அந்த வனைதல் அப்படிங்கிறது தொழில தான், அதாவது வனைதல் ஆகிய தொழிலை குறிக்குது. அதே நேரத்துல வனைந்தான் வரும்போது அங்க வந்து அந்த வினை வந்து முற்றுப்பெறுது இல்லையா, அதனால அதை வினை சொன்ன மாட்டேங்கிறது, தொழிலை தொழிலை குறிக்கிறதுனால தொழில் பெயர் அப்படிங்கிற நிலையில அதை சொன்னேங்க. சரிங்கம்மா, நன்றிம்மா நன்றிம்மா. உண்மையிலே சொல் இலக்கண மரபுகள் குறித்து அம்மா அவங்க தெளிவாக விரிவான ஒரு உரையை கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மற்ற யாரும் நண்பர்கள் யாரும் வினா கேட்கறதா இருந்தால் கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம்மா.
இந்த உபகாரம் ஒன்றனும் ஒழிப இருவை நிலையும் பொருட்டாகுமே அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நூட்பாவுக்கு உரையாசிரியர் வந்து தன்வினை பிறவினை அடிப்படையில வந்து படுத்து எடுத்து சொல்றது நீங்க சொன்னீங்க. அதை எப்படி நம்ம அதை பொருள் கொள்றது, படுத்து சொல்லும் பொழுது எப்படி தன்வினை ஆகுது, எப்படி எந்த வினை ஆகுது, அதுக்கான விளக்கம் என்ன, பொருள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ரெண்டுக்கும் விரிவாக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. எடுத்து சொல்லல், படுத்து சொல்லல். அதாவது தபு அப்படிங்கும் போது எடுத்து சொல்லல், எடுத்து சொல்லல் அப்படிங்கும் போது உயர்த்தி சொல்லுதல். நீ தபு அப்படின்னா நீ வந்து என்ன செய்ய சாகு, தபுங்கும் போது நீ ஒன்றனை சாகவை அப்படிங்கிற ஒரு பொருள்ல வந்து உரையாசிரியர்கள் சொல்றதா சொல்றாங்க. கேக்குங்களா சார்? ஆ கேக்குதுங்க, கேக்குதுங்க. இது தன்வினை பிறவினை அப்படிங்கும்போது நமக்கு இந்த இன்றைய வழக்கில் இல்லை. அதே நேரத்துல பொருள் வேறுபாட்டுக்கான காரணங்கள் இதுல இருக்குது. அதாவது இப்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னா, நல்ல பையன், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்னதாகுது அப்படின்னா அந்த பொருளே அங்க மாறுபடுது இல்ல, அதோட அடிப்படையில தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த எடுத்து சொல்லல் படுத்து சொல்லல் பொருள் மாற்றத்திற்கான காரணமாக அன்றைக்கு, அதாவது தன்வினை பிறவினை அப்படிங்கிற ஒரு நிலையில மாறுறது இல்லை. ஆனா இது வந்து பொருள் மாற்றத்திற்கான காரணமாக இன்றைய மொழிகள்ல வழக்கில் இருக்குது. அது எடுத்து தன்வினை பிறவினைங்கிற ஒரு ஃபார்மட்ல என்ன செய்யல, இன்றைய வழக்கில் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா பொருள் வேறுபாட்டிற்கு அது காரணமாக அமையுது. நன்றி நன்றிம்மா. இந்த எடுத்து சொல்லலும் படுத்து சொல்லலும் இன்னைக்கு பேச்சு வழக்குல கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா? நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது ஒரு இயல்பானதாகவும், நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது அது ஒரு சினத்துக்குரிய குறிப்பை சொல்லக்கூடியதாகவும் மாறி போகுது இல்லையா? இப்ப அது வந்து அதுதான் மேம். பொருள் ஆனா வேறுபாடு இல்லாத உணர்வு வேறுபாடு மட்டும் காட்டுது இல்லையா? அதைத்தான் சொல்றேங்க மேம், அது இருக்குது நம்ம மொழியில இருக்குது. அதே நேரத்துல அது தன்வினை பிறவினை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அந்த உரை அந்த மரபு நம்ம கிட்ட இல்லை. அதாவது தன்வினை பிறவினைங்கிற, அதாவது நீ நீ சாகு நீ ஒன்றனே சாகவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் வேறுபாடு நம்முடைய மொழியில இன்னைக்கு இல்லை. அதே நேரத்துல உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும், அல்லது கோபமா இருக்கிறாங்க நீ நல்ல பையன் இல்ல கெட்ட பையன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நாம என்ன செய்யறோம்னா அந்த எடுத்து சொல்லல் படுத்து சொல்லல் பயன்படுத்துறோம். அதுதான் நான் சார்கிட்ட சொன்னேன். நன்றிங்க. அந்த சதீஷ், பின்னூட்ட படிவத்தை வந்து நம்ம குழுவில் பதிவிட்டலாம்ப்பா. சார் ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க. வேறு யாருக்கேனும் வினாக்கள் இருந்தால் கேட்கலாங்க. நம்ம நிகழ்வுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வினாக்கள் இல்லை, ஆனா ஆற்றொழுக்கான நடை நிறைய செய்திகள் தெரிந்து கொள்வதற்கும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமா இருந்தது. பொதுவா இலக்கண பயிலரங்கம் அப்படின்னு சொல்றது வந்து பல நேரங்கள்ல மறைந்து போன அல்லது மறந்து போன பல விஷயங்களை மீட்டுருவாக்கம் பண்றதாவே அமையுது. அந்த வகையில ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அருமையான உரை அம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உண்மையாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்ல இலக்கண கோட்பாடாக இருக்கட்டும், எழுத்து இலக்கண கோட்பாடாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம வந்து மறந்து போயிருக்கிறோம். அது வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுவதற்கு இந்த மாதிரியான ஒரு பயிற்சி அரங்கம் வந்து தேவைப்படுதுங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. வேறு யாரும் கருத்து சொல்வதாக இருந்தாலும் சொல்லலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்க எடுத்துக்காட்டுகள் காட்டிய விதம் சிறப்பா இருந்ததுமா, தொய்வில்லாம ஆற்றொழுக்கான நடையா, ரொம்ப இனிமையா இருந்ததுமா. கேட்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த கேரள வாணனியம், லீலா திலகம், அது போன்ற விஷயங்களும் கேட்கறதுக்கு வந்து நாங்க இங்க கேரள பல்கலைக்கழகத்தினுடைய நிலையை வந்து நாங்க அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அதனால எங்களுக்கு இன்னும் செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் அதிகமா இருந்ததுமா. நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. ஓகே, தேங்க்யூ.
நன்றிம்மா. இறுதியாக நன்றுரை வழங்க வருமாறு தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தாயராக சிவா பியுல்லா சுகந்தி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹெப்சிபா மேம் வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, நான் மரியதேவனேசன். சரிடாமா, நீங்க சொல்லிடுறீங்களாடாமா. இன்னைக்கு நன்றி உரையை சொல்ல விரும்புறேங்க ஐயா. நல்லதுரா, நல்லதுரா, மகிழ்ச்சியாடாமா. அனைவருக்கும் சொல்லுங்க. வணக்கம். எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் கலையியல் புலத்தின் கீழ் இயங்கும் தமிழ்துறை ஒருங்கிணைத்துள்ள இந்த தமிழ் இலக்கண மரபுகள் என்னும் தலைப்பில் ஆசிரியர் திறன் 6 நாட்கள் இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை ஒருங்கிணைத்துள்ளது. இந்த 6 நாள் இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கு சொல்லிலக்கண மரபுகள் எனும் தலைப்பில் சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய கேரள பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவரும் அதன் இணை பேராசிரியருமான முனைவர் ஹெப்சி ரோஸ் மேரி அவர்களுக்கு என் தமிழ்துறை சார்பாகவும், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இங்கு கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கை ஒருங்கிணைக்க உதவி புரிந்த தமிழ் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் கலையியல் புல தலைவர் மற்றும் துறை தலைவர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிடம்மா, நன்றி, மகிழ்ச்சி. நேற்றை விட இன்னைக்கு வந்து ரொம்ப